அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், குருசக்தி மையம், சூரிய ஒளி கதிர்வீச்சு. நம்ம 9 நவகிரகங்களில் 7 நவகிரகங்கள் தான் கணக்கில் இருக்குது. 2 மறைமுகமாக ராகு கேது. இந்த சூரியோட கதிர்வீச்சு இந்த பூமியில் வீசக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த அன்றைக்கு பவராக இருக்கும். இந்த சூரிய ஒளியில் என்ன கிடைக்குதுன்னா வைட்டமின் டி கிடைக்குன்னு சொல்கிறாங்க சத்து. இதனால் என்னென்னா, இந்த உடம்புல சூரிய கதிர்வீச்சு குறைவாக இருந்தால் பயந்த குணம் வரும், உயிர் சம்மத வியாதியை கொடுக்கும், கண்பார்வை குறையும், கண்ணாடி போடுவாங்க, கண் சம்மத வியாதியை கொடுக்கும், உடம்பில் எலும்பு தசை சம்மத வியாதியில் கொடுப்போம். நம்ம இயற்கையாகவே மனிதன் உயிர் வாழ்வதற்காகவும் உடல் உறுப்பை பலப்படுத்துவதற்காகவும் வைட்டமின் டி சத்து இயற்கையாக நம்முடைய சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிது. இது விஞ்ஞானம். இப்போ விஞ்ஞான பூர்வமாக என்ன சொல்லணும்னா, இப்பொழுது சிறமுட்டை கரும பெண்ணுக்கு ஆணுக்கு குழந்தை பாக்கி இல்லாதவங்க சூரிய ஒளியிலேருந்து கிரக கதிர்வீச்சால் குழந்தை பாக்கி உண்மை கொடுக்கும், குழந்தை பாக்கி உருவாகும் அவங்களுக்கு, சரிங்களா? ரெண்டாவது, எந்த காரியத்துக்கு போனாலும் சரி, சூரிய கதிர்வீச்சை பாடியில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா எந்த காரியமும் வெற்றி அடையலாம். அதான் நவகிரக தலைவர் அவர் தான், அவர் கண்ட்ரோல் தான் பெருமாள் கொடுறது. அப்போ அந்த சூரிய கிரக கதிர்வீச்சை நீங்கள் நாசா ஆராய்ச்சி 2015 சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய ஒளியிலேருந்து ஓம் என்ற ஒளி 24 வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் அண்டநாதன் பேர். அண்டத்தில் ஒரு நாதம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனித உடம்புக்குரிய எழுதுக்கு நாதத்துக்கு பேர் பிண்டம். மனித உடம்புக்கு ஒரு பேர் பிண்டம்னு பேர் இருக்குது. அந்த பிண்டத்துலேருந்து இந்த பிண்டநாத் எழுப்பி அண்டநாதத்தோடு அது சூரிய ஒளியிலேருந்து இழுத்துட்டோம்னா உடம்புல உயிர் சக்தி வரும். ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் செஞ்சு பாருங்கள், 4 நாளும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த காரியத்து போனால் வெற்றி அடையலாம். சூரியனை பார்த்து யோகா செய்வதனால, சூரிய நமஸ்காரம் செய்வதனால எந்த விதமான முழு பலன் கிடைக்காது. அதை பார்த்து செய்கிறீங்க, அந்த கதிர்வீச்சு எப்படி இழுக்கிறது என்பதை இந்த உலகத்தில் முத முதல்ல குரு சக்தி மையத்தில் சொல்லித்தரோம். எவ்வளோ பனியாக இருந்தாலும் சரி, வெள்ளிங்கிரி மலை, கொல்லிமலை, ஊட்டி, இமயமலை, எங்கே இருந்தாலும் சரி, இந்த சூரிய கதிர்வீச்சை ஒரு நிமிஷம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த நடுக்கம், குழு நடுக்கம் சரியாகி உள்ள அப்படியே அந்த கொதிப்பு இருக்க திரும்பி நீங்கள் உணரலாம். சகல சௌபாக்கியம் பெறுக. கரு குருசமத்தில் சொல்லித்தரோம். 790 463 8079